حي على الفلاح. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமதலில் ஹய்யிபல் மையித்னாங்க. ஒருத்தர் ரப்ப திக்ரு செய்கிறானே அவனுக்கும் திக்ரு செய்யாதவனுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் உயிர் உள்ளவனுக்கும் செத்த சடலத்துக்கும் இடையில உள்ளதுன்னாங்க. ஜனாசா ஒரு திக்ரும் செய்யலன்னா திக்ரு செய்பவன் உயிரோடு உள்ளவன் நாங்க. அடியான் தன்னுடைய வார்த்தைகளால் சுபஹானல்லா என்று சொல்லுகிற போது, அல்ஹம்துலில்லா என்று சொல்லுகிற போது, தன்னை நினைத்து பூமியிலே ஒரு குரல் அது எந்த மூளையில எந்த இக்கட்டில் உதிச்சாலும் சரி அல்லாஹுவிற்கு அவ்வளவு சந்தோஷமாயிருது. ஒரு சின்ன நிகழ்ச்சி இது சம்பந்தமாக திக்ருன்னு வந்துட்டதுனால அது சம்பந்தமான நிகழ்ச்சி. அல்லாமா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பெரிய சட்ட மேதை, உங்களுக்கு தெரியும் ஹம்பலி மதுகபினுடைய சட்டங்களை எல்லாம் தொகுத்த பெருமேதை, பெரிய முஃப்தி, உலகத்தினுடைய மிகப்பெரிய முத்தகி, பெரிய பேணுதல் மிக்க வாழ்க்கை, கல்வியை பொறுத்தவரை கங்கு கரை காணாத கடல், மிகப்பெரிய கல்வியினுடைய கடல். இவ்வளவுக்கும் இடையில் அல்லாமா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் பகதாதுக்கு பயணமாகிறார்கள். பகதாதுக்கு போகிறாங்க. போனவங்க இரவு நேரம் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க. போனால் அங்கே தொழுது முடிச்சுட்டு அங்கே படுக்கலான்னு பார்த்தா எங்கே இடம் இல்லை. இவங்க கையில் ஒரு பையோட கல்வியை தேடி புறப்பட்டவர். இவரை யாருக்கும் இந்த காலத்தில் ஃபோட்டோ அது இது இதெல்லாம் இல்லை, மொபைலெல்லாம். இவர் தான் அஹமது இப்னு ஹம்பல்னு டப்பு டப்புன்னு வர்றதுக்கு முன்னாடியே செய்தி வந்துடும். அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. யார் அஹமது இப்னு ஹம்பல்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் துடிச்சிட்ருக்குறாங்க. அஹமது இப்னு ஹம்பலை வாழ்க்கையில் பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஆசை. இவர் தான் அகமது இப்னு ஹம்பல் தெரியாது. பள்ளியாசலும் துரத்தி விட்டாங்க. போ இங்கெல்லாம் படக்கூடாது போ. அவர் வெளியே வந்து பள்ளியாசலில் அந்த வாஸ்பிட்டியில் உட்காந்துட்டார். கதவு பக்கத்தில் இவரை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க. அங்கே வாஸ்பிட்டியில் உட்காந்தார். அங்கேயும் உட்கார முடியும், இங்கெல்லாம் உட்காரக்கூடாது போன்னு துரத்தி விட்டாங்க. ரோட்டில் நிற்கிறார். மழை வேற பெய்து சோணும். என்ன பண்ணுறது, பகதாதினுடைய வீதி, நள்ளிரவு நேரம், கொட்டுகிற மழை, ஒதுங்க இடம் இல்லை. பள்ளிக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கே ஒரு ரொட்டி கிடக்கார், ஹப்பாஸ், ரொட்டி போடுறவர். அவர் ரொட்டி போட்டிருக்கார், பேக்கரி ரொட்டி தயார் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் தான் தூரத்திலிருந்து பார்த்துட்டு ஏதோ பெரியவர் வயசானவர் இங்கே பள்ளிவாசலில் துரத்தி விட்டாங்க, அவர் வெளியே வந்து நிற்கிறார் மழை பெய்துன்ட்டு, பெரியவரே இங்கே வாங்க, இங்கே வந்து உட்காந்துங்க என் கடையில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். செல்ல இவங்க அஹமது இப்னு ஹம்பல் போனாங்க. போய் நேரம் அது ஒரு சின்ன கடை, அதில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. இவர் இந்த ஹப்பாஸ் இருக்கார் ரொட்டி போடுறவர், இவர் வந்து ரொட்டி போட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, திக்ரு செஞ்சுக்கிட்டே ரொட்டி போடுறார், மாவு பிணைகிறார். ஒரு மாவு ரொட்டிக்கு சப்பாத்திக்கு புரோட்டாக்கெல்லாம் மாவு பிணைவாங்கள்ல. சுபான் அல்லாஹி உபயம்தி, சுபான் லா இல் அதீம், சுபான் லா உபயம்தி, சுபான் லா இல் அதீம், சுபான் லா உபயம்தி, சுபான் லா இல் திக்ரு ஓதிக்கிட்டே இருக்கிறார். அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பெரிய ஆலிம், பெரிய ஆன்மீக பேராசன். அவங்க அப்படி பார்த்தாங்க, கேட்டாங்க, இப்போ எவ்வளவு நாளாக உனக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம், ஓதிக்கிட்டே போடுறிய அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் பழகிட்டேன், ரொட்டி போடுறதுக்காக நான் மாவு பிணைய ஆரம்பித்தா தானாக எனக்கு திக்ரு வந்துடும், இதை நிறுத்தினா திக்ரு நின்று போயிடும், திக்ரு நின்றுச்சுன்னா திக்ரு இல்லாமல் என்னால் பிணைய முடியாது. ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அப்படின்னா ஒரு நாள் முழுக்க, ஒரு நாள் முழுக்க எவ்வளவு தூரம் இவர் வந்து எவ்வளோ திக்ரு செஞ்சுருப்பார், நாள் பூரா ரொட்டி போட்டே இருக்காருன்னா அவருடைய திக்ரு பட்டியலில் இவ்வளவுலவா இருக்கும். ஆச்சரியப்பட்டு போய் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, பெரிய நன்மைக்குரிய விஷயமா இருக்கு, சரி நாள் பூரா சுபஹானல்லாஹி அலாதீம், சுபஹானல்லாஹி பிஹம்திஹி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறியே, அல்லாஹ் உனக்கு ஏதாவது ஒரு சிறப்பு தந்திருப்பான். ஏன்னா இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா திக்ருகளில், சுபஹானல்லாஹி அலாதீம், சுபஹானல்லாஹி பிஹம்திஹி, இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை. இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் நூலை கடைசியாக இந்த ஹதீஸில் தான் முடிக்கிறாங்க. எந்த ஹதீஸ், பிரபலமான ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி, சொல்லுவதற்கு லேசான ரெண்டு வார்த்தைகள், சகீலத்தானி ஃபில் மீசானி, லேசாக இருந்தாலும் மறுமையில் எடை போடுறப்ப ரொம்ப வெயிட்டான ரெண்டு வார்த்தைகள், ஹபீபத்தானி இல ரஹ்மானி, ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியமான ரெண்டு வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு அந்த ரெண்டு வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹி அலீம், சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, இந்த ரெண்டு வார்த்தையை சொன்னாங்க சல்லா அலி செல்லம். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹிங்கிறதும் சுபஹான் அல்லாஹி அலீம்ங்கிறதும் என்னென்னங்க, சொல்லுவதற்கு லேசான ரெண்டு வார்த்தை, மீசானிலே எடை போட்டால் ரொம்ப கடினமான வார்த்தை, ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை. அதைத்தான் அப்போ அந்த ரொட்டி கடைக்காரர் சொல்லிட்டு இருக்கார். அவர் பாட்டில் மாவு பிணையவும் போடவும்,
அகமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, இவ்வளவு பெரிய திக்ரை இவ்வளவு நாள் பூரா சொல்லிட்டு இருக்கே, அல்லாஹ் உனக்கு ஏதாவது ஒரு பெரிய அந்தஸ்து கொடுத்துருப்பானே அப்படின்னு கேட்டார். அப்ப சொன்னாங்க, மா தஅவுதுல்லாஹ ஷய்யன் இல்லா வகத அஜாபனி. ஆமா, அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கான், நான் எதை கேட்டாலும் துஆ கேட்டாலும் அல்லாஹ் அப்படியே கபூல் செய்து விடுவான். எதை கேட்டாலும் இது வரைக்கும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு, எதை கேட்டாலும் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து விடுவான். அகமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஆச்சரியமா கேட்டாங்க, அப்படியா? ஆமா, எல்லா துவாவும் கபூல் ஆயிடுச்சு, ஒரே ஒரு துவா இன்னும் கபூல் ஆகாம இருக்கு, அந்த துவாவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான்னு சொன்னார் அவர், ரொட்டி கிடக்கார். அகமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, நீண்ட நாளா நீ கேட்டு இதுவரையும் கபூல் ஆகாத அந்த என்ன துவான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, இல்லா துஆயி அன் அரா அஹ்மத் பின் ஹம்பல் ஃபி ஹயாதி. ஒன்றும் இல்லை, அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, அகமது பின் ஹம்பல்னு சொல்லி ஒரு பெரிய ஆலிம் இருக்காங்க, ரொம்ப பேண்டுதலானவங்க, அந்த இறைநேசர் அவங்கள வாழ்க்கையில் நான் கண்ணால் பார்க்கணும்னு கேட்டிருக்கேன், அது ஒன்று மட்டும்தான் இன்னும் நடக்கலை, மீதி நான் எதை கேட்டாலும் எல்லாம் கபூல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கடையில் உட்காந்துருக்காங்க, ஆச்சரியப்பட்டு போனார்கள், அழுதார்கள். அகமது பின் ஹம்பல் ஒன்றும் சொல்லலை, என்ன ரொட்டி கடைக்காரருக்கு இன்னும் இதுதான் அகமது பின் ஹம்பல்னு தெரியாது, அவர் பிரார்த்தனை அங்கீகாரமாகி விட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அப்பா நீ கடைசியாக கேட்ட அந்த துவாவையும் அல்லாஹ் கபூலாக்கிட்டான், கபூலாக்கிட்டான் மட்டுமல்ல, அந்த அகமது பின் ஹம்பலை உன் கடைக்கு இறைவன் இழுத்து கொண்டு வந்திருக்கிறான், நான் தான் அகமது பின் ஹம்பல்னு சொன்னான். ஆச்சரியப்பட்டு அந்த பெரிய மகானை பார்த்த மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறார் அந்த ஹப்பாஸ், அந்த ரொட்டி கடைக்காரர். ஏன்னா அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன வாக்கியமும் சரியான வாக்கியம், அன் சாகஹுல்லாஹு இலைக, இறைவன் இழுத்து கொண்டு வந்திருக்கின்றான். உண்மைதானே, பல்லியாசல்ல போய் அங்க படுத்திருக்கலாம்ல, அவங்க துரத்தி விடுறாங்க, வாசுபுடியில விட்டுருக்கலாம்ல, அங்கிருந்து துரத்தி விடுறாங்க, ரோட்ல மழை இல்லாம இருந்தா எங்கேயாவது போயிருக்கலாம்ல, மழை வந்து நிக்கிறாங்க, கடைசியாக இழுத்து கொண்டு வந்து அந்த கடைக்குள்ள நிறுத்துகிறான் அல்லவா. சொல்ல வந்தது, திக்ரு செய்யக்கூடிய நாவுகள் கேட்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளையும் இறைவன் அங்கீகரித்துக் கொள்ளுகிறான், அந்த பிரார்த்தனைகளின் அங்கீகாரம் தான் இது. அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் திக்ரு செய்வது சம்பந்தமாக, திக்ரில் இருப்பது சம்பந்தமாக நிறைய ஹதீஸுகளில் வலியுறுத்தினார்கள். இந்த உலகத்தின் ஹயாத்து திக்ரு தெரியுமா? எங்க அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்ற ஆள் நின்றுச்சுன்னா உலகம் நின்றும். எந்த மூலையிலேயாவது உலகத்தின் எந்த பகுதியிலேயாவது அல்லாஹ்னு சொல்ற ஒருத்தன் இருக்கிற வரையும் தான் துன்யா இருக்கும், இல்லாட்டி இருக்காது. லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுகால ஃபில் அர்தி அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிற ஆள் இருக்கிற வரை கியாமத்து வராதுன்னு நாங்கள் செல்லாலி சொல்லுவோம், கியாமத்து வராது. எனவே உலகத்தில் அல்லாஹ் என்று திக்ரு செய்பவர்களால் தான் உலகம் தன்னுடைய இருப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம யார்கிட்ட தொடர்பு கொள்றதாக இருந்தாலும், தொடர்பு எப்படி சொன்னாங்க தெரியுமா, யார்கிட்ட பழகணும் தெரியுமா, நல்லோர்கள்ட்ட போய் அமரணும். யார் நல்லோர்கள் தெரியுமா, அல்லதீன இதா ருஉ துகிரல்லா, அவர்களை பார்க்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய நினைவு வர வேண்டும், பார்த்தாலே அல்லாஹ்வோட நினைப்பு வரணும். அந்த மாதிரி வாயிலும் பேச்சிலும் மூச்சிலும் இறைவனின் திக்ரோடு வாழுபவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு மனசு நிம்மதி இல்லாமல் தவிக்கிற உலக மக்கள் எல்லாருக்கும் குர்ஆன் அதி சொல்லுகின்ற செய்தி என்பது அந்த ஒரே செய்தி தான், திக்ரு செய்யுங்கள், உங்களுடைய நாவுகள் திக்ரு செய்யட்டும், எப்போதும் அந்த திக்ரில் ஈடுபட்டு கொண்டே இருக்கட்டும், இறைவன் தேவையான மன நிம்மதியை தருவான். உளைச்சல் காரணமாக, இன்னைக்கு உள்ள வேலைப்படு காரணமாக, பல்வேறு விதமான உலகத்தினுடைய இந்த டென்ஷன்கள்ல இறைவனுடைய திக்ரை மட்டும் மறக்காதீர்கள். காலையோ மாலையோ சிறிது நேரம் அப்படியே கண்ணை மூடி நான் என் ரப்பை நினைத்து கொண்டு அமர்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க, இதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இந்த ஆழ்நிலை தியானம் மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுத்தங்களையும் குறைத்து காட்டும். அந்த அழுத்தத்தை குறைப்பதற்கான பெரிய வழியைத்தான் குர்ஆன் தத்துவ இன்னுல் குலூப் என்று சொல்லுகிறது. மீண்டும் நாம் அந்த குர்ஆனுடைய வசனத்தை யோசிப்போம்.
அலா பிதிக்ரில்லாஹி தத்மா இன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய திக்ரின் மூலம்தான் கல்புகள் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உள்ளத்திற்கு பூர்ணமான நிம்மதியை வழங்குவானாக. மன நிம்மதி இல்லாமல் தவிக்கின்ற அத்தனை பேருக்கும் இறை தியானங்களின் மூலம் இறைவன் நிம்மதியான வாழ்க்கையை வழங்குவானாக. ஆமீன். வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.